கொன்றை வேந்தன் செய் தவம் முதிர்ந்தால் கை தவம் மாளும். அறிவு தேடல் கொண்ட ஆன்றோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம். தவம் என்பதற்கு இறைவனை வழிபடுதல், புண்ணியம், இல்லறம், தோத்திரம் என்றும், செய்தவம் என்பதற்கு அறச்செயல் என்றும், கைதவம் என்பதற்கு கபடம் துன்பம் என்றும் பொருள் கொள்வர். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது ஔவையின் அருள் வாக்கு. இல்லற தருமங்களை முறையாக கடைப்பிடித்து தவத்திற்கு உரிய செயல்களாகிய புண்ணிய காரியங்களை செய்து இறைவனை வழிபடுவதால் கபடம் மற்றும் துன்பம் விலகிவிடும். ஒன்னார் திரளும் உகந்தாரை ஆக்கலும் என்னின் தவத்தால் வரும். துன்பம் செய்தாரை பொறுக்கின்ற மாண்பும் அன்பு செய்தாரை போற்றுகின்ற வெற்றியும் தவத்தால் கிடைக்கும் என்பது வள்ளுவத்தின் வாக்காகும். எண்ணியதே எண்ணியபடி அடைய தவ எல்லோருக்கும் விடையாக இருக்கும். தவத்தால் தன்னுயிர் தன்னலம் என்னும் சுய உணர்வு அற்றுப்போகும். தன்னுயிரும் பிறருக்கு உதவ வாழும் பேராளன் என்னும் பெருமையை அது சேர்க்கும். தனக்கு வரும் துன்பத்தை பொறுத்து கொள்வதுடன் பிற உயிர்களுக்கும் துன்பம் தராமல் வாழும் நெறியை நிரந்தரமாய் நமது வசமாக ஆக்கி காக்கும். இத்தவத்தை துறவில் தவம், உறவில் தவம் என இரண்டு வகைப்படுத்தலாம். துறவில் தவத்தை மேற்கொள்வோர் ஆசைக்கும் துன்பத்திற்கும் காரணமான நான் எனது என்னும் மனத்தின் மயக்கத்தை நீக்கி பற்றுகள் மீதான பற்றுகளை விடுவதற்கு பற்று அற்ற பரம்பொருளின் மீது மட்டுமே பற்றினை வைத்து அப்பற்றினை பற்றி இருப்பர். கவடம் துன்பம் அவர்களை அண்டுவதில்லை. குடும்ப வாழ்க்கை முறையில் உறவில் தவம் என்ற உணர்வில் இருப்போர் தான் சுற்றம், தேடி வரும் விருந்து, தெய்வம், தென்புலம் என்னும் ஐந்து இடத்தும் நல்வினைகள் செய்வர். தீய வழிகளில் அல்லாமல் நல்வழியில் பொருளை சேர்த்து அப்பொருளின் பயனை பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும் என்னும் பண்பு உடையவர்களாக இருப்பர். பயன்பாடு கருதாத இவர்களது செயல்பாடுகள் கவடம் துன்பம் என்னும் கடுமைகள் சேரவிடாமல் செய்யும் அரணாக இருந்து இவர்களை காக்கும். மற்றவர்களை நல்வழியில் செலுத்தி தானும் நல்வழியில் வாழ்வதால் துறவில் ஈடுபட்டு தவம் செய்பவரை விட இல்வாழ்வில் உறவில் தவமாயிருப்பவர்கள் மேலான புகழை அடைவார்கள் என்பதை வள்ளுவம் ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்காயில் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்று இல்வாழ்க்கையின் சிறப்பாக உரைத்துள்ளது. இகத்தில் என்றும் இனிமை தொடர தவத்தை உணர்ந்தே தரணி முழுதும் சிறப்பாய் வாழ செயல்கள் புரிவோம். தவத்தால் உயர்வோம். செய்யும் தவத்தால் செழுமை வளர்ந்திடும். மெய்யும் அறிந்தால் மிகவும் உதவிடும். உய்யும் நெறியால் உலகம் வசப்படும். உய்தி சுரக்கும் உணர். செய்தவம் முதிர்ந்தால் கை தவம் மாளும். வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி. வணக்கம்.